கலை இது ப்ரோமோ லெகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அஸ்வின் வந்து புதுசாக இன்ஸ்டாவில் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரீல் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதோட கேப்ஷனில் வந்து என்ன அஸ்வின் போட்டிருக்காங்கன்னா, மென் அண்ட் பிளாக்னு போட்டிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் வந்து பிளாக் பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி மறக்காமைக்கில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. அப்படியே அஸ்வினோட ரீலும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஸ்வின் வந்து ஜிமிக்கி பொண்ணுக்கு டான்ஸ் ஆடுற வீடியோ தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது நீங்கள் பார்க்கல, பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ப்ரோமோ லெகம் சேனலில் போட்டுட்டோம், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ CWCயோட ஒரு ப்ரோமோ வந்துருச்சு மக்களே. அந்த ப்ரோமோல வந்து மணிமேகலை செம்ம கோபமா இருக்காங்க. ஏன்னா சிவங்கி வந்து இப்ப கோமாளி ஆகிட்டாங்கல்ல, அதனாலதான். இதுதான் மணிமேகலைக்கு சீசன் 4ல ஃபர்ஸ்ட் எபிசோடு. இன்னைக்கு வந்து ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து எலிமினேஷன் ரவுண்டோட ஷூட்டிங்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டிஜே பிளாக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா சிவங்கி மலேசியால ஒரு கான்சர்ட் பண்ண வேண்டியதா இருந்ததுல, அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து நிறைய டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து விற்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மக்களே. அம்மு அபிராமி கிட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, ஒருத்தங்க நீங்க உங்களோட ஸ்கூல் வாழ்க்கையை மிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு, உண்மையை சொல்லணும்னா எனக்கு சுத்தமாக மிஸ்ஸே பண்ணல. எனக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறது, காலையில் எழுந்திக்கிறது, படிக்கிறதுலாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரக்ஷிதா சுரேஷ் வந்து இன்னைக்கு திருப்பி ஏஆர் ரஹ்மானோட லைவ் கான்சர்ட்ல அசாமில் வந்து பாட்டு பாடுறாங்க.